வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வீடுகளுக்கு சமையல் எரிவாயு வழங்கக்கூடிய ஒரு புதிய திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அதே போல் மேலும் வந்து ஒரு இரண்டு புதிய திட்டங்கள் சம்பந்தமான அறிவிப்புகள் வந்து வெளிவந்திருக்கு. அது சம்பந்தமான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போல வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். முதல்ல 2021 ஆண்டு முதல் வீடுகளுக்கு குழாய்கள் மூலம் எரிவாயு வழங்கக்கூடிய திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்படும் என அறிவிப்புகள் வெளிவந்திருக்கு. இது வந்து எந்தெந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த திட்டம் வந்து செயல்படுத்த போறாங்க, இது வந்து யார் வந்து இந்த அறிவிப்பினை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். 2021 ஆண்டு முதல் தமிழகத்தில், அதை குறிப்பாக வந்து சென்னையில், வீடுகளுக்கு குழாய்கள் மூலியமாக எரிவாயு இணைப்பு வழங்கும் திட்டத்தினை அறிமுகம் செய்யப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் பி ஜெயதேவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தற்பொழுது உள்ள நடைமுறையின்படி கேஸ் வந்து பார்த்தோம்னா சிலிண்டர் மூலியமாக வந்து பொதுமக்களுக்கு வீடுகளுக்கு பொறுத்து மட்டும் வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. அது எண்ணெய் நிறுவனங்கள் மூலியமாக வந்து விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில வீடுகளுக்கு வந்துட்டு குழாய்கள் மூலியமாக வந்துட்டு இந்த எரிவாயு வழங்கக்கூடிய அந்த இணைப்பு வழங்கக்கூடிய திட்டத்தினை இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து அமல்படுத்த போவதாக வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து முதல் கட்டமாக 2021 ஆண்டு தமிழகத்துல சென்னையில வந்து இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும் என தகவல்கள் வந்துட்டு வெளியாயிருக்கு. இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி குழாய் மூலியமாக வந்து இந்த மாதிரி எரிவாயு வந்து வழங்கும் பொழுது எந்த அளவுக்கு வந்து அது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க. இரண்டாவது வந்து 2021 ஆண்டு முதல் மின்சார வாகனங்களுக்கு பேட்டரி ரீசார்ஜ் சார்ஜ் செய்யக்கூடிய திட்டம் வந்து அறிமுகப்படுத்த போறதாகவும் தகவல் வந்துட்டு வெளியாயிருக்கு. 2021 ஆண்டு முதல் தமிழகத்தில், அதாவது சென்னையில், மின்சார வாகனங்களுக்கான பேட்டரியினை சார்ஜ் செய்வதற்கு சார்ஜிங் ஸ்டேஷன்கள் அமைக்கப்படும் என தகவல் வந்துட்டு வெளியாயிருக்கு. அதாவது சென்னையை பொறுத்த மட்டும் 3 இடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி மின்சார வாகனங்களுக்கான இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் செய்யக்கூடிய அந்த சார்ஜிங் பாயிண்ட்டுகள் வந்துட்டு நிறுவப்படும் என இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் ஜெயதேவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அதே போல இந்த சார்ஜ் பாயிண்ட்டுகள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மின்சார வாகனங்கள் வந்து செயல்படுது அப்படிங்கிற உள்ள கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கவர் பண்ணுங்க. அடுத்து வந்து வாட்ஸ்அப் மூலியமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு செய்யக்கூடிய வசதி வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வாட்ஸ்அப் மூலியமாக முன்பதிவு செய்யும் சேவையை இந்தியன் ஆயில் நிறுவனம் தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்தியன் ஆயில் வாடிக்கையாளர்கள், அதாவது இந்தியன் சிலிண்டர் வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஏற்கனவே பதிவு செய்து வைத்துள்ள செல்போன் நம்பரில் இருந்து ரீஃபில் என டைப் செய்து 75 88 88 84 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைத்தால் சிலிண்டர் முன்பதிவை செய்யலாம் என இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் ஜெயதேவன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது இந்த 3 திட்டங்களை வந்து பார்த்தோன்னா பொதுமக்களுக்கு வந்துட்டு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு திட்டம் தான். நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்து நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த தகவலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள். இந்த திட்டங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள விடைவில் சந்திப்போம். நன்றி.